ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் டைப்பிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரிஞ்சால் மட்டும்தான் டைப்பிங் ஃபாஸ்டாக பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு லெட்டராக பார்த்தா டைப் பண்ண முடியும். இது மூலமாக உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். மொபைல் ஃபோன் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது நீங்கள் தமிழில் பேசினா போதும், ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வேர்டா உங்களுக்கு கிடைக்கும். இதே இது கம்ப்யூட்டர்ல ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோல கம்ப்யூட்டர்ல நீங்க பேசினா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது தமிழ் வேர்டா உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி பண்றது, அதை பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கும், கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் உள்ளாடி போய்க்கோங்க. உள்ளாடி போன அப்புறம் உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்கும், அந்த பெர்மிஷனுக்கு அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்களோட வாய்ஸை டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அலோவ் பண்ண அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க மைக்ரோஃபோனாக இருக்கலாம், இல்லை ஹெட்செட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா மைக்காக இருக்கலாம். இதை உங்களோட கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசுகிறீங்களோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழில் பேசுகிறேன், ஸோ தமிழ் அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் நீங்கள் இனி பேச ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ என்னுடைய மைக்கில் நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஃபுல்லாகவே நான் வந்து தமிழில் தான் பேசுகிறேன். ஸோ நீங்கள் மைக்கில் தான் பேசணும் அப்படின்னு கிடையாது, உங்களோட ஹெட்ஃபோன் அல்லது மைக்ரோஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் பேசிக்கலாம். இப்போ நான் தமிழில் பேச ஆரம்பிக்கிறேன். இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே அது ரெக்கார்டிங் ஆகி அது டெக்ஸ்ட்டாக வருது அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டு நீங்கள் டைப்பிங் பண்ணுறதை விட நீங்கள் பேசி ரெக்கார்டிங் பண்ணி அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி என்ன வெப்சைட்டும் இருக்குது, அந்த வெப்சைட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வெப்சைட்டுமே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தமிழில் பேசுனா கூட அந்த வேர்டு வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.